ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது நம்ம ஃபோர்த் யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் ஃபசி ஈக்குவேஷன். இந்த ஃபசி ஈக்குவேஷனோட இந்த ஃபோர்த் யூனிட் கம்ப்ளீட்டாக முடிவடையுது. இந்த ஃபசி ஈக்குவேஷன் என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபசி ஈக்குவேஷனோட இன்ட்ரோடக்ஷன் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், பொதுவாக ஈக்குவேஷன் அப்படின்னாலே சம் அன்னவுன்ஸ் இருக்கும், கோஎஃபிஷியன்ட் இருக்கும், ஈக்குவல் டு சம் வேல்யூ, ஈக்குவல் டு ஜீரோ இருக்கலாம் அல்லது சம் வேல்யூ இருக்கலாம். ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன், ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா ஹோமோஜெனியஸ், அண்ட் ஈக்குவல் டு சம் வேல்யூ ஏதாவது 2, 3, 5 அந்த மாதிரி ஏதாவது ஜீரோ இல்லாத வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து ஃபசி ஈக்குவேஷன் ஃபசி ஈக்குவேஷன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஃபசி நம்பர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் பேசுகிற அன்னவுன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபசி நம்பர்ஸில் இருக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபசி நம்பர்ஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபசி ஈக்குவேஷன் போ இது எல்லாமே இதான் போட்டிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்தராக இந்த டாபிக் வந்து ரிசர்ச் லெவலில் டெவலப் பண்ணாமே விட்டாங்க. பெருசாக இது வரைக்கும் டெவலப் பண்ணவே இல்லை. ஸோ பேசிக் லெவல்லே அப்படி வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் த தியரி ஒர்க் ஹேஸ் நாட் பீன் சஃபிஷியன்ட்லி டெவலப்டு அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. முதல் டைப் தான் இந்த வீடியோவில் வரும், ரெண்டாவது டைப் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நம்மளோட 9th செக்ஷன், ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான் ஃபஸ்ட் செஷன். ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன்னாலே பொதுவாக அன்னவுன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அன்னவுன்ஸ்கிறது நம்ம பொதுவாகவே எல்லா ஈக்குவேஷன்லையுமே, அது ஈவன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, அது எக்ஸில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸில் தான் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு நார்மலாக வந்து இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பி, இந்த ஏ அந்த பக்கம் போயிடும். ஸோ பி மைனஸ் ஏ, ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். ஆனால் அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வழியாக சொல்லியிருக்காங்க. இப்போது டு சீ திஸ் லெட் அஸ் கன்சிடர் டூ க்ளோஸ் இன்டர்வல்ஸ் ஏ ஈக்குவல் டு இந்த ஏங்கிறத ஏ ஒன் ஏ டூ க்ளோஸ் இன்டர்வல் ஏ ஒன் ஏ டூனும் பிங்கிறத பி ஒன் பி டூ அப்படின்னும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்போது சொல்யூஷனுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஸோ இந்த பி மைனஸ் ஏங்கிறது எப்படி இருக்கும், ஸோ பி மைனஸ் ஏங்கிறது இந்த பி ஒன் பி டூலேருந்து இந்த ஏ ஒன் ஏ டூவாக மைனஸ் பண்ணணும் அப்படிதானே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் இன்டர்வல்ஸில் ஒரு ரெண்டு இன்டர்வல் எப்படி மைனஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஸோ அதன்படி பி ஒன் மைனஸ் ஏ டூ பி டூ மைனஸ் ஏ ஒன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன், அதாவது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது. அப்போது இந்த பி மைனஸ் ஏங்கிற இந்த சொல்யூஷன் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அதுக்கு பெரிய அந்த சொல்யூஷன். ஸோ பண்ணுதான் அப்படின்னு பார்க்கும்போது ஏ இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக பி மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரணும், பி வரணும், வருதான் செக் பண்ணுவோம். ஸோ ஏட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஏ ஒன் அண்ட் ஏ டூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பி மைனஸ் ஏட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், பி ஒன் மைனஸ் ஏ டூ கமா பி டூ மைனஸ் ஏ ஒன். ஸோ இந்த இன்டர்வலையும் இந்த இன்டர்வலையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது ஏ ஒன் ப்ளஸ் பி ஒன் ப்ளஸ் பி ஒன் மைனஸ் ஏ டூ கமா ஏ டூ ப்ளஸ் பி டூ மைனஸ் ஏ ஒன் வரும். இது வந்து நமக்கு பிக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம பி என்னங்கிறது பார்த்துருக்கோம், பி ஒன் மை பி ஒன் கமா பி டூ. இது எப்படி போட்டாலுமே என்ன வராது, பி ஒன் கமா பி டூக்கு ஈக்குவலாக வராது எப்போ. சப்போஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூவாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும், ஏ ஒன்னு ஏ டூ கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கேன்சல் ஆயிரும், அப்போ பி ஒன் பிக்கு பி ஒன் ஈக்குவல் பி டூன்னு வந்துடும். ஸோ ஏ ஒன் நாட் ஈக்குவல் டு ஏ ஒன் ஆயிருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வச்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து என்னவாக இருக்கணும், ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூன்னு வந்தால் இட் இஸ் அ சிங்கிள் டன் எலமெண்ட் அதுதானே. ஸோ ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூன்னு வந்ததுன்னா அது ஒரு சேம் எலமெண்ட்டில் ஆரம்பிச்சு சேம் எலமெண்ட்டில் முடியுது அப்படின்னா அது சிங்கிள் நம்பர். ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஸோ அப்போ இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சதுதான் ஆல்ஃபா கட். ஆல்ஃபா கட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ஸ் இந்த இருக்குல்ல, சின்ஸ் எனி ஃபஸி நம்பர் இஸ் யூனிக்லி ரெப்ரசன்ட் பை இட்ஸ் ஆல்ஃபா கட்ஸ் தியரம் 2.5 படி, எந்த ஒரு ஃபஸி நம்பர் அதாவது ஃபஸி ஈக்குவேஷன் ஃபஸி செட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், தியரம் 2.5 படி எந்த ஒரு ஃபஸி செட்டையும் என்னால் ஆல்ஃபா கட்டோட யூனியனாக எழுத முடியுங்கிறது தான் தியரம் 2.5. அது என்னன்னு வேணால் நான் காட்டிடுறேன் இருக்குல்ல, தியரம் 2.5 தான். ஸோ ஃபார் எவ்ரி ஆல்ஃபா ஏ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், எந்த ஏவையும் நான் யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பவர் ஏ படிச்சிருப்போம் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஏவையும் யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பவர் ஏவால் நாம் எழுத முடியும்
அப்படிங்கிறது தீரம். இந்த தீரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு தீரியோட டெவலப் பண்ணுறாங்க. என்ன தீரி அது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எனி அது என்ன தீரிங்கிறது நான் இங்கே போட்டிருக்கிறது, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எனி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஜீரோ அண்ட் க்ளோஸ் லெவல், லெட் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ. அந்த அதாவது நம்ம ஈக்குவேஷன் எப்பவுமே மறந்துடக்கூடாது, ஏ பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அந்த ஏ அங்கே எக்ஸ் அங்கே பி இருக்கு, மூணு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஏங்கிற விஷயத்துக்கு ஆல்ஃபா கட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்டர்வலாக தான் இருக்கும். ஏன் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஒன் கம்மா ஆல்ஃபா கட் ஏ டூ ஒரு இன்டர்வலாக தான் இருக்கும். ஏன்னா ஏங்கிறது ஃபசி நம்பர், ஃபசி நம்பருக்கு நான் எந்த ஆல்ஃபா கட் எடுத்தாலும் அது வந்து ஒரு க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கும் அப்படிங்கிறது டெஃபினேஷன். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ கூட ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஒன் கம்மா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டூ, அதே மாதிரி ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் எடுத்தாலும் அது ஒரு இன்டர்வலாக வரும். இது ஒரு டினோட் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் அவ்வளோதான். ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் கம்மா ஆல்ஃபா கட் ஆஃப் பி டூ அண்ட் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் டூ, ஓகேவா, டினோட் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ அது எப்படி இப் த ஈக்குவேஷன் நம்ம அந்த ஏ பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஈக்குவேஷன் ஹேஸ் அ சொல்யூஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆல்ஃபா பி ஒன் ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பி டூ மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டூ ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஜீரோ அண்டு க்ளோஸ் டு ஒன்னு. அதாவது இது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அண்ட் ஆல்ஃபா கட் ஆஃப் பிலேருந்து இது வந்துச்சு இந்த இருக்குல்ல. ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பி டூ மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டூ. ஸோ இதிலிருந்து நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் இதுக்கு இது கிரேட்டர் தானா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டு இருக்குது, அது வந்து ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். என்னது, ஆல்ஃபா பி ஒன் ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பீட்டா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் பீட்டா கட் ஆஃப் ஏ ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பீட்டா கட் ஆஃப் பி டூ மைனஸ் பீட்டா கட் ஆஃப் ஏ டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு பீ ஆல்ஃபா கட் ஆஃப் பி டூ மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டூ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் மெயினு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஏ ஒன், அதாவது இதுதான் சின்ன நம்பர் இதுதான் பெரிய நம்பர், ஓகேவா. ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஆல்ஃபா கட் ஆஃப் பி ஒன் மைனஸ் ஏ ஒன் ஆல்ஃபா கட் ஆஃப் பி டூ மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டூ இப்படி இருக்கும். இப்படி ஒரு இன்டர்வலாக இருக்கும், ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆல்ஃபா கட் ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு அண்ட் அதுக்கப்புறம் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு தேவை எக்ஸ், ஓகேவா. அந்த எக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன்று ஆல்ஃபா பவர் எக்ஸு. ஸோ இதை நீ வந்து கண்டுபிடிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த தியரம் 2.5 டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து தியரியாக பார்த்தா புரியுமா எனக்கு தெரியல. ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நல்லா புரியும். So to illustrate the solution procedure, let A and B in our equation can be, so equation be the following fuzzy numbers, okay va. இப்போ என் கையில ரெண்டு fuzzy numbers இருக்கு. என்னது இது, இந்த இதை இதை பார்த்தா ஞாபகம் வருதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம ஆல்ரெடி யூனிட் டூல வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் fuzzy numbers அப்படின்னு பார்த்துருப்போம். இதா இருக்கு பா, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இது என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். சப்போஸ் புரியலன்னா அந்த தியரி இந்த தியரியை பார்த்துட்டு வந்து அதை பாரு நல்லா புரியும். ஓகே, ஸோ இது ஒரு ஃபஸ்ட் நம்பர் தான், இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் எப்படி. ஸோ ஏங்கிறது 0.2 டிவைடட் பை க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ அண்ட் ஓப்பன் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட் நம்பருங்கிறது ஒரு கிறிஸ்ப் செட்லேருந்து க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா ஒன்றுக்கு போகிற ஒரு ஒரு மேப்பிங், அதாவது ஃபங்க்ஷன். இப்போது க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா ஒன்று கீழே உள்ள இந்த பை போட்டிருக்க வேல்யூ அத்தனையுமே கிறிஸ்ப் செட்டு, மேலே உள்ள வேல்யூ எல்லாமே பாயிண்டில் தான் இருக்கும், ஏன்னா அது ஃபஸி நம்பர், ஓகே ஃபஸி செட் அதுனது க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா ஒன்னோட வேல்யூ. ஓகே, இப்போது க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ அண்ட் ஓப்பன் ஒன்றுங்கிற அந்த இன்டர்வலில் உள்ள எல்லா வேல்யூவும் 0.2 மேப் ஆகுது. அதே மாதிரி 1லேருந்து 2ல உள்ள அத்தனை வேல்யூவும் 0.6 மேப் ஆகுது. அதே மாதிரி ஃபர்தராக கரஸ்பாண்டிங்காக எல்லா வேல்யூவும் எதுக்கு மேப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை செட்டையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் பி ஈக்குவல் டு அதே மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் 0.1லேருந்து 0.1 மேப் ஆகுது, 1 to 2லேருந்து 0.2 மேப் ஆகுது. ஸோ இப்படி ஃபர்தராக எல்லாமே எக்ஸட்ரா எல்லாமே போட்டிருக்கு. இப்படி இது பெருசாக போட்டிருக்கு, செட் ரொம்ப பெருசாக போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ அவன் என்ன அப்படி சொல்லியிருக்கான்,
ஏ ப்ளஸ் இந்த அதாவது ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு செட் இருக்கு, நம்மளோட ஈக்குவேஷன் என்னது ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஏ வந்து இதுவாகவும் அந்த பி வந்து இந்த செட்டாகவும் இருக்கும் பொழுது அந்த எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் எல்லாமே இப்போ இந்த தீரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன தீரத்தை, இந்த தீரத்தை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே இது டிபெண்டிங் அப்பான் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அண்ட் ஆல்ஃபா கட்டை பொறுத்தா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏயும் ஆல்ஃபா கட் ஆஃப் பியும் இருந்தால் தான் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வேல்யூக்கும் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அண்ட் ஆல்ஃபா கட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ நான் கீழேருந்து, ஆக்சுவலி இங்கே புக்கில் தலையில் கொடுத்துருக்கு, நான் கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூவு ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும். அடுத்தனா ஃபர்ஸ்ட் சி நம்பருங்கிறதுனால ஓப்பன் ஜீரோ அண்ட் க்ளோஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ பாயிண்ட் ஒன் கட் ஆஃப் ஏ, ஆல்ஃபாவோட வேல்யூ பாயிண்ட் ஒன்னு. ஸோ பாயிண்ட் ஒன் கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டெஃபினிஷன் படி பாயிண்ட் ஒன்று அல்லது அதுக்கு மேலே மேப் ஆகிற செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸுங்கிறது டொமைன், அதுதான் நம்மளோட ஆல்ஃபா கட்டோட டெஃபினிஷன். இப்போது அப்படி நம்மளோட கணக்குக்கு வருவோம். ஸோ பாயிண்ட் ஒன்று அல்லது அதுக்கு மேலே உள்ள இந்த ஏங்கிற செட்டை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ இருக்குது, பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது, பாயிண்ட் எயிட்டு, பாயிண்ட் நைனு, ஒன்று, பாயிண்ட் ஃபைவ், பாயிண்ட் ஒன்று, பாயிண்ட் ஒன்றும் இருக்குது. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன, பாயிண்ட் ஒன் அல்லது அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் இந்த டோட்டலாகவே வருது அப்படிதானே. இந்த டோட்டலாக பாயிண்ட் டூ, பாயிண்ட் சிக்ஸ், பாயிண்ட் எயிட்டு, பாயிண்ட் நைனு, ஒன்று, பாயிண்ட் ஃபைவ், பாயிண்ட் ஒன் எல்லாமே வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த டோட்டல் கலெக்ஷனும் வரும். ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் வரும், ஒன்லேருந்து டூ வரைக்கும் வரும், டூலேருந்து த்ரீ வரைக்கும் வரும், த்ரீலேருந்து ஃபோர் வரைக்கும் வரும், அண்ட் ஃபோர் சிங்கிள்டன் ஃபோர் மட்டும் வரும், ஃபோர் கமா ஃபைவ் வரும், ஃபைவ் கமா சிக்ஸ் வரும். அப்போது ஜீரோவிலேருந்து இப்போ இந்த டோட்டலாக பார்க்கும்போது அத்தனையும் யூனியன் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ யூனியன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஜீரோ தான் இருக்குல்ல சின்ன வேல்யூ, ஸோ டோட்டலாக இதுதான் பெரிய வேல்யூ. அப்போது அதனோட டோட்டல் வேல்யூம் க்ளோஸ்டு ஜீரோ க்ளோஸ்டு ஒன்று, க்ளோஸ்டுன்ற ஜீரோ கமா சிக்ஸுக்குள்ளே தான் இருக்கும், க்ளோஸ்டு ஜீரோ கமா சிக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஃபார் பாயிண்ட் ஒன்ங்கிற ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது ஜீரோவிலேருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா கட் ஆஃப் பி என்னன்னு பார்க்கணும், அதே மாதிரி தான் பாயிண்ட் ஒன் சேம் கண்டிஷன் தான். ஸோ இங்கே பாயிண்ட் ஒன், பாயிண்ட் டூ, பாயிண்ட் சிக்ஸ், பாயிண்ட் செவனு, பாயிண்ட் எயிட்டு, பாயிண்ட் நைனு, ஒன்று, பாயிண்ட் ஃபைவ், பாயிண்ட் ஃபோரு, பாயிண்ட் டூ, பாயிண்ட் ஒன். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ எல்லா இன்டர்வலும் வரும், எல்லா இன்டர்வலும் தனித்தனியாக நம்ம எழுதுறதுக்கு டோட்டலாக யூனியன் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதுவும் இருக்கிறதுல சின்னது ஜீரோ, மேக்ஸிமம் பத்து, அது இந்த அந்த ஜீரோ டு டென்க்குள்ளே அந்த டோட்டல் இன்டர்வலும் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா டென் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். எது பாயிண்ட் ஒன்றுங்கிற ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ கமா சிக்ஸு, அண்ட் பாயிண்ட் ஒன்றுங்கிற ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் பிங்கிறது ஜீரோ கமா டென்னு. ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னங்கிறது நான் இங்கேயே சொல்லிட்டேன். இதாக இருக்குல்ல, ஆல்ஃபா பி ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஏ ஒன் கமா ஆல்ஃபா பி டூ மைனஸ் ஆல்ஃபா ஏ டூ. அப்படி பார்க்கும்போது அப்படி கம்பேர் பண்ணினா, ஸோ ஆல்ஃபா பி இதுதான் பி ஒன், இது ஏ ஒன், இது பி டூ, இது ஏ டூ. அடுத்ததுனா ஸோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ போட்டிருக்கா, அண்ட் டென் மைனஸ் சிக்ஸு ஃபோர் போட்டிருக்கா. ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபா பாயிண்ட் ஒன்றுங்கிற ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ என்னென்னு தெரிஞ்சு போச்சு, ஆல்ஃபா கட் ஆஃப் பி என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி எது வரைக்கும் போகணும், அங்கே மேலே வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து டென் ஒன் வரைக்கும் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் ஆல்ஃபா மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா அது இது ஜென்மத்தில் முடியாத காரியம். க்ளோஸ்டு ஓப்பன் ஜீரோ க்ளோஸ்டு ஒன்றுக்குள்ளே எல்லா ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கணும்னா அது முடியவே முடியாத காரியம். ஸோ இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டாடலாம். ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஸோ பாயிண்ட் டூ, பாயிண்ட் டூ கட் ஆஃப் ஏ எப்படி இருக்கும், பாயிண்ட் டூ அல்லது அதுக்கு மேலே உள்ளது. ஸோ பாயிண்ட் டூ அப்போ அதில் வரும், பாயிண்ட் சிக்ஸ் வரும், பாயிண்ட் எயிட் வரும், பாயிண்ட் நைன் வரும், ஒன் வரும், பாயிண்ட் ஃபைவ் வரும், பாயிண்ட் ஒன்று வராது, ஏன்னா நம்மளோட கண்டிஷனே பாயிண்ட் டூ அல்லது அதுக்கு மேலே வருது. ஸோ இதை மட்டும் வெட்டி விட்றணும். ஸோ இதை மட்டும் வெட்டி விட்டா ஜீரோவிலேருந்து அப்போ ஒன் டூ வருது, டூ த்ரீ வருது, த்ரீ ஃபோர் வருது, ஃபைவ் வருது. ஸோ க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ டு ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ சிமிலர்லி அது பாயிண்ட் டூக்கு, பாயிண்ட் டூக்கு இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் பிங்கிறது என்னது அப்படின்னா இதுதான். ஸோ ஆல்ஃபா பிங்கிற செட்டுக்கு பாயிண்ட் ஒன்று வராது.
ஸோ அதாவது பாயிண்ட் ஒன்னா இந்த க்ளோஸ் ஜீரோ கமா ஒன்று அந்த க்ளோஸ் ஜீரோ ஓப்பன் ஒன்றும் வராது, நைன் டு டென்னும் வராது. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஒன்றுங்கிறதுனால க்ளோஸ்டு ஒன் போட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ்டு ஒன்னில் ஆரம்பித்து இந்த நைன் வரைக்கும் தான் இருக்கும் வேல்யூ. ஸோ அதான் ஒன் கமா நைனு. ஸோ அப்புறம் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ்கான் பிடிக்கணும்னா இந்த ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று, நைன் மைனஸ் ஃபைவ் வந்து ஃபோர். இப்படி எல்லா வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீ வந்து ட்ரை பண்ணிப்பாரு, வந்துடும். ஓகே, அடுத்தது ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ப்ரைமரி மோட்டிவ் என்னது, எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ பை தியரம் 2.5 உடைய எக்ஸோட வேல்யூ எடுத்தா, எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் திஸ் ஃபார்ம். ஓகே, எனி ஃபஸி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் திஸ் ஃபார்ம். ஸோ யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு, ஸோ க்ளோ ஓப்பன் ஜீரோ அண்ட் க்ளோஸ் டு ஒன்னு அண்ட் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது என்னன்னு பார்த்தா புரியாது. இது வந்து நம்ம வந்து மேப்பில் அதாவது கிராஃபாக பார்க்கும்போது நல்லா புரியும். இந்த கிராஃப் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கிராஃப் என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து நான் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸை வச்சு நான் போட்டிருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி வேணா காட்டுறேன். சரி, ஓகே, இப்போ அப்படி இப்படி நான் இப்படி காட்டுறேன் கொஞ்சம் மாட்டேன். இப்போ பாயிண்ட் ஒன்னுங்கிற ஆல்ஃபா கட்டுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸுங்கிறது ஜீரோலேருந்து ஃபோருக்குள்ளே இருக்குது. ஜீரோலேருந்து ஃபோருக்குள்ளே பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம், ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸுங்கிறது பாருங்க, 2.2, 2.2, 2.2, 1.2. ஸோ என்னோட மினிமம் 0.4. ஸோ ஜீரோலேருந்து ஃபோருக்குள்ளே எல்லா வேலையும் வந்துடும். ஸோ அதனால தான் நான் கிராஃபில் ஜீரோலேருந்து ஃபோருக்குள்ளே போட்டிருக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம பாயிண்ட் ஒன்றுங்கிறது ஜீரோ டு ஃபோருக்குள்ளே இருக்குது. மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, ஜீரோலேருந்து ஃபோருக்குள்ளே தான் பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது, ஸோ பாயிண்ட் டூங்கிறது ஒன்லேருந்து ஃபோருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன் தருக்கில் ஒன்லேருந்து ஃபோருக்குள்ளே பாயிண்ட் டூ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி பாயிண்ட் த்ரீங்கிறது 1.3 இருக்குது. இந்த ஒன் க்ளோஸ்டர் 1.3 பாயிண்ட் த்ரீ மட்டும் தானே இருக்கா, இல்லை, ஏன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு வேல்யூ இருக்குது. ரெண்டு வேல்யூனா பாயிண்ட் த்ரீ அண்ட் பாயிண்ட் ஃபோர் இருக்குது. ஸோ 1.3. ஸோ அதனால தான் இந்த 1.3 நான் பாயிண்ட் த்ரீ அண்ட் பாயிண்ட் ஃபோர் அண்ட் பாயிண்ட் த்ரீ நான் எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1.2 ஒன் டூ த்ரீ மூணு வேல்யூ இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 0.5, 0.6, 0.7 இருக்குது. எங்கே? 1.2. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1.2 0.7, 0.6, 0.5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1.2 சொல்லி பிடிச்சாச்சு. அடுத்து 2.2 டூவில் ஆரம்பிச்சு டூலேயே முடிஞ்சதுன்னா சிங்கிள் டென் டூ மட்டும் சிங்கிள் டூவாக தான் இருக்க முடியும். ஸோ அதில் வந்து 1.0, 1.9, 0.8 மூணு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால தான் அதில் ஒரு கோடை போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.0, 0.9, 0.8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப் எதை மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்த நம்ம தியரத்துக்கு வருவோம். ஸோ தியரிப்படி இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அப்போ இதில் நான் என்னங்கிறத கண்டுபிடிக்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத பாரு. இப்போ நல்லா கவனி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஜீரோலேருந்து ஒன்று, ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸி செட் நம்ம எழுதணும். இந்த ஆன்சர் பாருங்க, ஆக்ஸ் எக்ஸுங்கிறதையும் எக்ஸுங்கிறதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல் எழுதிருப்பாங்க. இந்த ஃபார்மெட்லேயே எழுதியிருப்பாங்க, ஏன்னா ஃபஸி முதல்ல ஏஎன் பியை எப்படி எழுதியிருக்காங்க அவங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸி செட் அந்த ஃபார்மெட்டில் எழுதுனதுனால நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டிய எக்ஸும் எந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், அதே ஃபார்மெட்டில் இருக்கணும். இது கண்டுபிடிச்சால் இது எப்படி வந்துச்சுங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா? ஆனால் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏஎன்பியும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸி செட் இருக்கிறனால அந்த எக்ஸும் எப்படி தான் இருந்தாகணும், இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸி செட்டில் தான் இருந்தாகணும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இதை மூணு இன்டர்வலாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? சாரி, நாலு இன்டர்வல், ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும், ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும், ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும், மூணுலேருந்து நாலு வரைக்கும் பிரிச்சுக்கிறேன். இப்போ ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே இருக்காது. எந்த வேல்யூ தான் இருக்கும், பாயிண்ட் ஒன்றுங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஆக்சுவலி பாயிண்ட் ஒன்றுங்கிறது ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் போகலாம், ஆனால் நான் இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இது அதில் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ வந்து இதுக்கு மேப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே கிறிஸ்ப் செட், இந்த லைன் எல்லாம் கிறிஸ்ப் செட்டு. நான் இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே எனது ஃபஸி செட்டு, க்ளோஸ் அண்ட் ஜீரோ கமௌண்டில் உள்ள வேல்யூ. இது ஃபுல்லாக டொமைனு, இது அத்தனை கோடொமைன், அதை மைண்டில் வச்சுக்கணும்.
ஸோ ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஸோ பாயிண்ட் ஒன்று தான் போட்டுக்கிறேன். அப்போ பாயிண்ட் ஒன்றுங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா ஓப்பன் ஒன்று வரைக்கும் இருக்குது. அடுத்து ஒன் கமா டூவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒன் கமா டூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு வேல்யூ வருது, பாயிண்ட் செவனு, பாயிண்ட் சிக்ஸு, பாயிண்ட் ஃபைவ், அப்படி மூணு வேல்யூ வருது. அப்போ இந்த மூணில் எதை நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் பாயிண்ட் ஒன்று எடுத்தாச்சு, ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ இந்த மூணில் எதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு யூனியன் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸு. ஸோ யூனியன்கிறது என்னது, ஃபஸி யூனியன் அந்த தியரத்திலே போட்டிருக்கோம். யூனியன் டினோட் த ஸ்டாண்டர்ட் ஃபஸி யூனியன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ யூனியன்னா என்ன அர்த்தம், மொத்தத்தில் மேக்ஸிமம் ஆஃப் தானே, மேக்ஸிமம் வேல்யூ தான் யூனியன், மினிமம் வேல்யூ வந்து இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ இந்த மூணில் மேக்ஸிமம் வேல்யூ பாயிண்ட் செவன், ஸோ பாயிண்ட் செவன் தான் நம்ம எடுத்தாகணும் யூனியன்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த க்ளோஸ்டு ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கணும், க்ளோஸ்டு ஒன்லேருந்து ஓப்பன் டூ வரைக்கும், ஏன்னா டூவை க்ளோஸ் பண்ண என்ன அர்த்தம், இந்த இன்டர்வலில் அது வராது, நான் தனியாக என்ன தனியாக டூக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதனால் இங்கே அதை சேர்க்க முடியாது. ஸோ டூவை ஓப்பன் ஆகிக்கிறேன். ஸோ இதில் பெரிய வேல்யூ பாயிண்ட் செவன் அது போட்டாச்சா. அடுத்து டூங்கிறது சிங்கிள் டன் டூ, அதில் மூணு வேல்யூ இருக்குது, அந்த மூணு வேல்யூவில் பெரிய வேல்யூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ. ஸோ அந்த ஒன்று, ஸோ அந்த டூங்கிற இன்டர்வலில் ஒன்றுங்கிறது தான் பெரிய வேல்யூ போட்டாச்சு, ப்ளஸ் இதெல்லாமே ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? அடுத்து அப்போ அந்த டூவும் நம்ம சேர்க்க முடியாது. ஸோ ஓப்பன் டூ அண்ட் க்ளோஸ்டு த்ரீ, இதுக்குள்ளே என்னெல்லாம் வரும், இது வரும் அப்படிதானே. ஸோ இந்த இது வரும், இந்த இது வரும் அப்படிதானே, இந்த ரெண்டும் தான் வரும். ஏன்னா டூ கமா த்ரீயில் இந்த வேல்யூ வரும், இந்த வேல்யூ வரும், இந்த வேல்யூவும் வரும், இந்த வேல்யூ வராது டூக்கு மாத்திரிக்கலாம் பார்க்கும்போது. அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர், ஜீரோ பாயிண்ட் த்ரீ, ஜீரோ பாயிண்ட் டூ, இதில் இருக்கிறதே பெருசு பாயிண்ட் ஃபோர் தான். ஸோ டூக்கு மாத்திரியில் பாயிண்ட் ஃபோர் தான் பெருசு போட்டாச்சு, அதுதான் யூனியன். யூனியன் பண்ணும்போது அது பெருசாக வரும் போட்டாச்சு. அடுத்து த்ரீயை க்ளோஸ் பண்ணியாச்சு, அப்போ ஓப்பன் த்ரீ க்ளோஸ்டு ஃபோர் தான் போடணும் அடுத்து, ஏன்னா த்ரீ ஆல்ரெடி இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ இதில் பார்க்கும்போது இந்த வேல்யூ இருக்குது, இது ஆல்ரெடி போட்டாச்சு அப்படிதானே. ஸோ இது சிங்கிள் டன் தான் இருக்குது, ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ மட்டும் தான் வரும். ஸோ அதைத்தான் இங்கே எழுதியிருக்கு, இங்கே ஒரு நிமிஷம், அதைத்தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதைத்தான் இங்கே இது வெறுமன புக்கில் வந்து டைரெக்டாக ஆன்சர் போட்டாங்க, எப்படிங்கிறத நம்ம அந்த இதை பார்த்தா புரியும். டிஸ்கிரிப்ஷனில் நான் வேணால் அந்த இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த எக்ஸோட, அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஏ இருக்குல்ல, வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஏ அண்ட் பி, நான் வந்து ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நான் மென்ஷன் பண்ணால் அந்த எக்ஸு இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறத இந்த ஃபார்மெட்டில் தான் நீ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம அடுத்த ஈக்குவேஷன் என்னது, ஏ டாட் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த செஷனில் பார்ப்போம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த ஃபோர்த் யூனிட்டோட, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க ஃபோர்த் யூனிட் எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபோர்த் யூனிட்டோட பிடிஎஃப், ஓகேவா, இந்த புக்கு இப்போ நான் காட்டுற இந்த பிடிஎஃப்பை நான் அப்படி கொடுக்குறேன், ப்ளஸ் அந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவையும் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்த செக்ஷனில் நம்ம இது என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.